புதுநலம் கருதி பொது தொண்டு செய்வோம் இணைந்திருப்போம் வாருங்கள். வணக்கம் கட்டடக்கலைஞர்களே, இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல தான். என்னன்னா 144 தடையினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து கவிதா. இவங்க ஆசர்பாடில இருந்து வந்திருக்காங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 குடும்பத்துக்கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கான்னு சொன்னாங்க. நம்மளால முடிஞ்ச உணவுப் பொருட்கள் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ரெட் ஹில்ஸ் போறதுனால எங்களால் வியாசர்பாடி போக முடியல. அதனால அவங்களே நேரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுக்குறோம். இதை கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரலட்சுமி, மலேசியாலேருந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த கட்டுறது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் அண்ணா வந்து வர முடியாதது எனக்கும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எங்கள் மக்களுங்கள்லாம் வந்து அவர் பார்த்தாருன்னா இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுவாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்பொழுதுக்கு எங்கள் அவரால் முடிஞ்சது எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு அவருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னால் கீழே குனிய முடிஞ்சால் அவர் தான் எங்களுக்கு இன்றைக்கி காடு. அப்படின்னு சொல்லி இருக்காரு அண்ணனுக்கு ரொம்ப மிக நன்றி. இவருக்கு மேல ஸ்பான்சர் பண்றவங்க அவங்களும் நீண்ட ஆயுளோட இருக்கணும், அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கு? வழக்கம் போல அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாத்தூள், பிஸ்கட்டு, பால் பவுடரு, சோப்பு, காய்கறிங்க, பிளஸ் மாங்காய். மாங்காய் கொடுக்குறீங்களா? அதாங்கண்ணா. இப்போ செல் இப்போலாம் வீட்டில் போர் அடிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு பிஸ்கட் தரோம், பெரியவங்களுக்கு மாங்காய் கொடுத்தோம்னா அதை அடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா? ஓகே. ஐயா, இந்த பொருள் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஐயா. வீட்டுக்காரரும் மரம் வெட்டுற வேலை தான் செய்கிறாரு. இதை போல மேலும் மேலும் நீங்கள் செய்யினீங்கனாக்கா நல்லா உதவி தான் ஐயா. இவங்க பேர் முனியம்மா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். நடியூர்பட்டு ஏரியில் இருக்கிறோம். என்ன மாவட்டம்? நடியூர்பட்டு மாவட்டம் தான். எல்லாரும் மட்டனில் குழம்பு வச்சுருப்பீங்க, சிக்கனில் குழம்பு வச்சுருப்பீங்க, பிரியாணி பண்ணிருப்பீங்க, எல்லாத்துலையும் பிரியாணி பண்ணிருப்பீங்க, சட்டியில் கூட குழம்பு வச்சுருப்பீங்க, சட்டியில் கூட பிரியாணி பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டனும் சிக்கனும் பண்ண போறோம். பிரியாணி நல்லா இருந்தா இன்னைக்கு 90லேருந்து 100 பேருக்கு உணவு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்தார்லேருந்து ராபின் டின்டு அவர்களுக்கு இந்த கட்டுறது கையாளும் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சாங்க, ஏதோ மட்டனும் சிக்கனும் பிரியாணின்றாங்க. என்ன மட்டனும் சிக்கனும் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். ஓஹோ, சிக்கன் பிரியாணி தனியாக மட்டன் பிரியாணி தனியாக இல்லைனா ரெண்டு ஒன்றா போட்டு ஒரே பிரியாணியாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோண்ணா. சிக்கனுமே பண்ணுறோமா, தாராளமே பண்ணுறோமா? தாராளமாக தானே பண்ணுறோம். நீங்களே யோசிப்பீங்க மட்டனோட சிக்கன் சேர்த்து பண்ணுறோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம்னா சைடிஷ் என்ன கேட்போம்? சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கேட்போம் இல்லைங்களா? ஆனால் அப்படியே தேவையான பொருட்கள் எடுத்துலாமா? எதுக்கு இது டேங்க்? ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டனம் இது சிக்கனம். ரொம்ப பேசுனா இவனு மொத்தனும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, பிரெஞ்சு அலை, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். பின்ன ரெண்டு இனிமே பயன்படுத்துறீங்களா? ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ண்ணா, தேங்காய் எண்ணெயோட வாசனை நல்லா இருக்கும். ஃப்ளேவர் இல்லைண்ணா யார் வாசுறியா? மிளகாத்தூள், கரம் மசாலா, பஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, தயிர், சிக்கன் கோனியான்ற சிக்கனு. சிக்கன் குனியா? சிக்கனம் என்ற சிக்கன். சிக்கன் மட்டனம் என்கிற மட்டன். பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சம் பழம். ஏன் சிரிச்சுட்டே இருக்க? சிரிச்சது போதும், போய் சமைக்கலாமா? நாட்டுக்கோழி சிக்கனமா? ஆமாண்ணா சிக்கனம். அதான் மஞ்சள் தூள் போட்டிருக்கடா. இருந்தாலும் நாம கொஞ்சம் போடணும். சரியா போட்டுலன்னா? ஓகே, எண்ணெயில் போடுற மாரி போடுற, வாரி போடுறா. படுத்துறா தண்ணி தெரியும் தெரியும்.
மட்டனமா மட்டனம் மஸ்தான் ஜி பச்சான் அடுத்த வேலை என்ன செய்யணும் சொல்லுங்க அடுத்த வேலையா தந்தைக்கு எட்டு அண்ணன் கேட்டாது அது என்ன எட்டு அண்ணன் கேட்டாது அது என்ன அது வேடி பாகம் அது அண்ணன் தம்பி தான் கேட்கணும் உங்க உனக்கு அண்ணன் இருக்கா இல்லையா இருக்காரு அவர் பேர் என்ன சாகர் ஏய் உங்க அண்ணன் பேர் இல்லடா அவர் பேரும் சாகர் தான் சீதாராமன் உங்க பேரு ஜாலகிராமன் சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுங்க கரெக்டா என்ன சார் எனக்கு தெரியல உனக்கு எட்டுது உங்க அண்ணன் கேட்டல அது என்னடா கேரு அண்ணா தம்பி லூஸ் பையில ஒதுடுறா பைத்தியாரா சொல்லு பேர் ஆமாண்ணா அண்ணா தம்பி நான் தண்ணி ஊத்த போறேண்ணா யார வயசு தண்ணி ஊத்த போறேன் சொல்லுங்க மஸ்தான் காத்து சரியான காத்து அடிக்குது பாப்பா போட்டு அடுப்பு இன்னைக்கு கொஞ்சம் எப்படி ஏனாலும் அலையும் ஒண்ணு ஓடுப்போம் நல்லா அழைச்சிட்டா சென்றாயா அருமையா சேசியா இந்தமாரி எந்த ஒரு கேன்டீன்லையும் யாரு கூட அழைச்ச மாட்டாங்க உசுரை கொடுத்து அழைச்சிடறான் ஒரு பீஸ் கொடுத்து தரமாட்டாங்க நீங்கள் உனக்கு கிடையாது சொல்லியிருக்காரு மஸ்து ஞாபகம் இருக்கா மஸ்தான் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல மஸ்தான் ஏதோ ரெண்டு பீஸ் கிடைக்குமே கிடையாதா கிடைக்கு 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 நீ ஒழுங்கா வேலை செஞ்சதே கிடைக்கு நீ கிடைக்காதுண்ணா ஒரு மந்திரம் விட்டினாமா மாஸ்டர் மனசு மாறுற மாதிரி பாருங்க நன்று அலச வேண்டும் அலசி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வேண்டாம் 20 நிமிஷம் ஊறினா போதும் போன் நிறைய வேலைடா அது அவர் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாரு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்னா இல்லை நல்லெண்ணெய் மாஸ்டர் ரெண்டையும் சேர்த்து ஊற்றுறீங்களா தலைவலிக்காதா வலிச்சுதான் நீ எல்லாமே மிக்சிங் தான்டா மட்டன் சிக்கன் தேங்காய் எண்ணெய் உலகம் ஆகிட்டீங்க ரெண்டு ரெண்டு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணுறீங்க ஆமாண்ணா தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியும் நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும் ஃப்ளேவர் ஆமாண்ணா இது ஒன்று வாங்கண்ணா அங்கே ஒன்று ஃப்ரீயா கொடுத்து அதனால ஊத்துற விட்டுறியா அந்த மாதிரி தானே தெரிஞ்சா ஆமாண்ணா வாயால் தான் சாப்பிடணும் ஆனா கை யூஸ் பண்ண கூடாது நான் பிரெட்ல சாப்பிடுறேன் சோறு தான் சாப்பிடுறேன் நான் உனக்கு பிரெட் வாங்குறேன் நீ கையால் அள்ளி சாப்பிடக்கூடாது நீ வாசனை பொருள் காட்டில் கிடந்த மட்டை எல்லாத்தையும் உள்ள கொட்டுறாருங்க போடு போடுங்க வெங்காயம் போடுறோம் என்ன பண்ற போட இன்னும் எல்லாம் எடுத்துட்டு
டேய் 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 வெங்காயம் வதக்கிட்டு நீங்க தானே பார்க்க சொன்னீங்க என்ன என்ன கோழி கதைக்கு மோறு வந்துட்டனால உன்கிட்ட தான் கொண்டாந்து காட்டுவா வெங்காயம் வதக்கிட்டாலும் உன்கிட்ட தான் காட்டுவா ஆளை பிடிச்சிடா போல இருக்கு பிடிச்சிடுவாங்கண்ணா இருக்கு பூலிக்கு ஒரு விட்டுறியா காலம் வந்துச்சு கூட்டு வரக்கு இந்த காலண்டர்லாம் வராது காலம் வரதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் தக்காளி போடுறேன் மண்டு தக்காளி தக்காளி வெட்டி வச்சுக்கா இல்லை நெருக்கி வச்சு மழை துளி விழுற மாதிரி விழுதா வடிக்கட்டா அந்த வேற ஓடிடு மாஸ்டர் தயிர் ஊத்துங்க இன்னும் மாஸ்டர் ஒன்று திட்டுறான் சரி தயிர் தயிர் தான் பிரியாணி தயிர் தண்டா போடணும் தயிர் போட்டால் போடாது மல்லித்தலை மட்டனம் போட்டலாம் இப்போ ரெண்டும் ஒன்றா போட்டோம்னா மட்டன் வேகலாட்டாக்கும் சிக்கன் எல்லாமே தனித்தனியாக பிஞ்சு வந்துடணும் அதனால் இது ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் எப்பயுமே மட்டனை மின்ன போட்டுருமா மாஸ்டர் லேயர் எல்லாம் டப்பு டப்புன்னு ஃபார்முலாலாம் மறந்துட்டீங்க என்ன ஃபார்முலா முதல் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் எல்லாம் மறந்துட்டார் விட்டார்ல இப்போலாம் ரெண்டு அடுப்பு பற்ற வச்சாலே என் தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறானா அதுக்காகவே ஒரே அடுப்பு அதுக்காகவே ஒரே அடுப்பு ரொம்ப தேங்க்ஸ் என் ஓட்டு உனக்கு தான் கண்டிப்பாக மட்டனுக்கு தேவையான தண்ணினா சிக்கனுக்கு தேவையான தண்ணினா மட்டனும் சிக்கனும் அரே பையா பானி இதர் உதர் பானி இதர் உதரண்டா போடுங்க தண்ணி அளவாக யூஸ் பண்ணுறேன் கறி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி வரும் ஏன்னா மட்டன் வந்து எவ்வளோ வெந்தாலும் உடஞ்சி போகாதுண்ணா அதனால் இந்த மாதிரி ஃபுல் வேக்காடு வேக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் சிக்கன் பொருளா கொடி சிக்கனம் சிக்கனம் சிக்கன் சிக்கன் வந்துருச்சுன்னா ஒரு அரை வேக்காடு வேக வச்சாலே போதும்ண்ணா ஏன்னா சிக்கன் ரொம்ப வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம அரிசி போட்டு திரும்ப அதில் ஒரு 20 நிமிஷம் தம்பு வைப்போம் அப்போ எல்லாமே எலும்பு தனியாக கறி தனி தனியாக வந்துடும் அதனால் சிக்கன் வந்து அரை வேக்காடில் வந்து நம்ம அரிசி கொட்ட போகிறோம்ண்ணா கலர் மாதிரி இருப்பீங்களா ஆமாம் இப்படி வந்துருச்சுன்னா அரை வேக்காடு வந்துருச்சுன்னு அர்த்தம் அரிசி கொட்ட போகிறாங்கண்ணா அரிசி கிண்டுறது அந்த கண்டியாடா அரிசி கிண்டுறதுக்கு அந்த கண்டி இல்லை அரிசி கொட்ட போகிறோங்க அரிசி கிண்டுறதுக்கு இருக்குது காரணி இன்னும் அரை மணி நேரத்தில் மட்டானம் சிக்கனம் பிரியாணி ரெடி ஆயிருந்தேன் அரை மணி நேரத்தில் அப்புறம் என்ன காலையில் கம்புட போண்டே முடியலாமா 20 நிமிஷம் 20 நிமிஷம்
அதுக்குள்ள அரை மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் கம்மியா, அதுக்குள்ள நீ வந்து காசு போடணும் போட்டு நல்ல சாமி வேண்டிட்டு போடுங்க. ரெண்டு மாசமா வெளிப்பக்கத்துல குண்டான கழுவா சென்றாய் வந்து தான் கவனம் சொல்லிட்டு குண்டான கழுவ வச்சிருக்காரு மாஸ்டர். ஓபன் பண்ணலாமா? கண்டிப்பாக. சூப்பரா இருக்குது. ஓகே, நீ நல்லா காஞ்சிட்டு போலவுங்க. ஆ, தண்ணி போட்டு தணல்ல காஞ்சிட்டேன் நான். கண்ணும் மட்டனும் கலந்த பிரியாணி. ஓ, பிரியாணி கடை. ஓஹோ, நீ சிக்கனோ வெட்டனோ. நிச்சயங்க லெக் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்க. அதில் மட்டனில் கூட லெக் பீஸ் காட்டுண்ணா. ம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சேனா எடுத்து வச்சுக்கிட்டியா? ம், ஓகே. பயிர் பச்சடி கேரட்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம் மூணு. ஏன்னா சிக்கனும் மட்டனும் சூப்பராக இருக்கு பாண்டே. ம், ரெண்டுமே வித்தியாசம் தெரியல, ஈவனாக தான் இருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டா இது வந்துருச்சுங்களா? ஆமாம், சூப்பராக வந்துருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி போட்டால் தான் சூப்பர் சூப்பர் சார். ஆனால் ரெண்டையும் தெரியாமல் ஒன்றா போட்டாங்கன்னா சிக்கன் வந்து எல்லாமே உடஞ்சிருக்கும். என்ன அமைதியாக ஒன்று சாப்பிடுது? அது நடுவு இருக்க முடியும். இது வந்து ஆடு. ம், சரியா? அதுதான் இந்த கோழி. இது ஒரு லெவலாக இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி, இதுவும் லெவலாக தான் இருக்குது. இன்னும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. நல்லா ஓவரு. ஏண்டா மட்டன் சிக்கன் போட்டது எப்படின்னா இருக்குது? மட்டன் சிக்கன் சூப்பராக இருக்குது. ம், நான் கூட அப்படி இப்படி இருக்கு நினச்சேன். லெவலாக இருக்குது. அதாவது எனக்கு பிரியாணி சிறப்பாக வந்துருச்சு, அருமையாக சமைச்சாச்சு, இங்கே சாப்பிட்டாச்சு. அதாவது அங்கே வந்து ஒரு 90 நூறு பேருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் பிரியாணி. ஓகேண்ணா, கொண்டு போயிடலாமா? சுட சுட கொண்டு போயிருக்கலாம். ம், வாங்க சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு தான் எடுத்துக்கலாம். வாங்க, நிறைய காலி பண்ணுச்சுக்கா. சாப்பிடலாமான்னு சாப்பிடலாமா? நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? எப்படிமா இருக்கு? என்னம்மா? நல்லா இருக்குங்களா? நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாய். சூப்பர். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? நன்றி நன்றிமா, நன்றி. என்னது? நானா? நான் சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் இந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சோமமங்கலத்துல இருந்து கொஞ்சம் உள்ள இருக்குண்ணா. இந்த இடம் பேர் வந்து கர்ணாகரச்சேரி. ஆமாண்ணா. ஹோமோட பேர் வந்து ரெகபோத். ரெகபோத் சில மென்டலி ரிட்டையர்ட் ஹோம் இல்லையா? ஆமாண்ணா. சோமமங்கலம் எங்க இருக்கு? சோமமங்கலம் வந்து படப்ப போற வழியில இருக்குதுண்ணா. படப்ப? படப்ப வந்து பக்கத்துல இருக்கு, சென்னையில இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 90 பேருக்கு வந்து பிரியாணி கொண்டாந்து கொடுத்துருவோம் இந்த ஆசிரமத்துக்கு. எப்பயுமே பண்ணாத ஒரு டிஷ் இன்னைக்கு பண்ணிருக்கிறோம். நாட்டுக்கோழியும் ஆட்டுக்கறியும் சேர்த்து பிரியாணி பண்ணிருக்கிறோம். நல்லா சுவையாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் வயிறாறு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. கத்தார்லேருந்து ராபின் அண்ட் டின்டு ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உதவி பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு கட்டுறது கையால் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
திடீர்னு மாஸ்க் போடுறீங்க கழட்டுறீங்க அப்படியெல்லாம் இல்லைண்ணா. இப்போ நம்ம காய்கறி எல்லாம் கொடுக்க போகும்போது நம்ம பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சானிடைசரில் கை கழுவிட்டு கொண்டு போய் நம்ம காய்கறி கொடுக்குறோண்ணா. அதே மாதிரி நம்மளுக்குள்ள இப்போ சமையல் பண்ணும்போது அது மாஸ்க் தேவை கிடையாது, ஆனால் பொதுமக்களை போய் சந்திக்கும் போது கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், சானிடைசர் யூஸ் பண்ணியே ஆகணும்ண்ணா. இந்த கொரோனா பிரச்சனைனாலும் சரி அது இதுக்கு மேலே இதுவே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லதுண்ணா. மூஞ்சி பொட்டி போட்டுடணும், என்னண்ணா மூஞ்சி பொட்டி போட்டுடணும், கை கழுவிடணும், அதை ஊற்றி அது பேர் இல்லைண்ணா அது பாட்டில் இருக்குதா சொன்னார். இப்போ என்ன மருந்தான் சோப்பு, சோப்பு கூட போட்டு கழுவலாம், புண்ணா மருந்தான் போட்டு கழுவலாம். இதே மாதிரி சின்ன சின்ன உதவி நீங்களும் பண்ணணும்னு நினச்சாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையால் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள்.